புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிகர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். தனியார் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் எக்ஸ் எம்எல்ஏ தயாளன் மற்றும் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் அதிபர் விக்ரம் இன்று அதிகாலை வெவ்வேறு இடங்களில் இருந்து மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளனர். இரண்டு முக்கிய புள்ளிகள் வெவ்வேறு இடத்தில் கடத்தப்பட்டுள்ளனர். இது தீவிரவாத செயலா இருக்குமோன்னு சந்தேகிக்கிறோம். மேலும் யாரே என்னன்னு எங்க டீம் ஃபுல் ஸ்விங்ல இன்வெஸ்டிகேட் பண்றோம். அவங்கள கண்டிப்பா புடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துவோம். உங்களை கடத்தினு தெரியணுமா? முத நான் யாரும் தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் சேது. நான் மார்ச்சரில் வாட்ச்மேனா வேலை செய்யறேன். இப்ப தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் உங்களை கடத்தினு. அம்மா கயல், இங்க வாமா. எங்கம்மா எங்கம்மா இருக்க? எங்க இருக்க அம்மாடி கயல்? சொல்லுப்பா. இங்க பாராதா, நீ அம்புட்டு மார்க் எடுத்திருக்கியா? நீ சரியான மருத்துவ வசதி இல்லாம இறந்துட்ட. ஆனா உன் பொண்ணு பாரு, பண்டாப்பு முடிச்சு இப்போ டாக்டருக்கு படிக்க போறா. உன் ஆத்மா குளிர மாதிரி நம்ம பொண்ணு பெரிய டாக்டரா வருவா பாரு. என்ன நீ இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே?
இல்லடா, எனக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன நம்பாத எங்க அப்பாக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரி, நீ பிராக்டிஸ் டைம் அப்போ சாப்பிட மாட்டேன்னு தெரியும். ஜூஸ் வச்சிருக்கு, போய் குடி. நீயும் என் கூட இல்லைனா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. லவ் யூ. லூசு, நான் எப்பவும் கூட தாண்டி இருப்பேன். லவ் யூ. கயல் யாருங்க? ஆ, பொண்ணு தான். தபால் வந்துக்குது. என்ன விஷயம், தபாலுங்களா? அம்மா, கயல், கயல், ஆம்பா, சீக்கிரம் அம்மா, இதோ சைன் பண்ணுங்க. கையில் பட்டியா? சரிம்மா. என்னம்மா போட்டிருக்க அதில்? தெரியலப்பா, வாங்க படிக்கலாம். மாடி ஏத்தா, தபால என்னத்தா போட்டிருக்கு? பா, எனக்கு மெட்ராஸ் ஜேகேஎம் காலேஜில் சீட் கிடைச்சிருக்குப்பா. அப்போ கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா? கவர்மெண்ட் காலேஜில் சீட் முடிஞ்சிருச்சுப்பா. என்னப்பா, காசு அதிகமாக இருக்குமேனு யோசிக்கிறியா? நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்ப்பா, மெரிட்ல தான் சீட்டு கிடைச்சிருக்கு. 30,000 கட்டினா போதும்ப்பா. சச்சே, அதெல்லாம் இல்லைம்மா. அவ்வளோ தூரம் உன்னை விட்டு பிரிஞ்சுக்கிறத பற்றி தான். 5 வருஷம் தான்ப்பா, உன் பொண்ணு கையில போயிட்டு டாக்டர் கையில திரும்பி வருவேன்ப்பா. சரிம்மா. ஓகே, நைஸ், சூப்பராக இருந்துச்சு உங்கள் டான்ஸு. நான் நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், ஹலோ. ஆ, ஹலோ. ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து உங்கள் டான்ஸுக்கும் சாங்குக்கும் மிங்கிலே ஆகலை. ஆமாம், உங்கள் காஸ்டியூமுக்கும் உங்கள் சாங்குக்கும் கூட சுத்தமாக சிங்கே இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ ஸ்ட்ராங்கான பொண்ணுதான் நினைச்சேன், இப்படி உடஞ்சு போயிருக்க. இந்த ஆடிஷனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணேன், வேற யாரும் ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டாங்கன்னு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. லைஃப்ல இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. உன் டேலண்ட் மட்டும் நம்ப, பேஷன் இஸ் வாட் பிஸ் தி லைஃப். ஹலோ. அம்மா, நாளைக்கா? ஓகே, தேங்க்யூ. அந்த சேனலோட சிஓ என்னோட டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, என்னை மீட் பண்ண. பார்த்தியா, சொன்னேன்ல எப்பவும் நல்லதான் நடக்கும். நாளைக்கு போய் பாரு. மிஸ் கயல், இவ்வளவுதான் இருக்கு? என்ன சார், 30,000 தானே? உங்க பொண்ணு ஃபீஸ் 4,00,000. இல்லையே, இத பாருங்க. ஓ, இந்த சரி, நீங்க தான் உள்ள பேசிக்கோங்க. சரி சார், பாரு, உள்ள பேசிக்கோங்க. இந்தாங்க, உள்ள போங்க. சரிம்மா, இப்படி உட்காரு, பயப்படாத, நான் ஐயாவை பார்த்துட்டு வரேன். சேர்க்கலான்னு வந்த மார்க் எடுத்ததுனால 30,000 தான் சொன்னாங்க.
ஆனா ஆபீஸ்ல அந்த தம்பி 4 லட்சம் ரூபாய் ஆகணும் சொல்றாப்ல. எனக்கு ஒன்னும் புரியலையா, உங்களை வேற பார்க்க சொன்னாங்க. நீங்க தாயா கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். இங்க இங்க பாருங்கய்யா, கொடுங்க. இது பாருங்க, இது வந்து பிரைவேட் காலேஜ், எங்களுக்குன்னு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுபடிதான் நாங்க வாங்க முடியும். ஐயா எனக்கு ஒன்றும் புரியலையா, இது என் பொண்ணோட கனவு, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க ஐயா. ஏன் உன் பொண்ணுக்கு தான் கனவா? அக்ரி படிக்க சொல்லு, லா படிக்க சொல்லு, அதெல்லாம் விட்டுட்டு மெடிக்கல் தான் படிக்கணுமா? எங்க கழுத்தருக்குன்னே வந்துருவாங்க. நாங்க கஷ்டப்பட்டு காலேஜ் கட்டுவோம், நீங்க 30,000 ரூபாய் கொடுத்து ஃபர்ஸ்ட் போயிடுவீங்களா? ஐயா ஓ கைய முடிக்க கைய காலா நினைச்சு கேக்குறேன் ஐயா. ஓ உடியா உடியா இது என் பொண்ணோட கனவையா, எனக்கு அவதாயா உலகம். ஐயா சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு அவளுக்கு ஆசை. அவங்க அம்மா போனதுலேருந்தே அவன் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு தூங்குறாலும் சரி எழுந்தாலும் அந்த கனவோடையே வாழ்ந்தா ஐயா. எனக்கு அவதாயா, 4 லட்சம் ரூபாய் தான் உள்ளவா. ஐயா கிளம்பு, வெளியே போயா, கிளம்பியா, வெள்ள போய் வெள்ள கொண்டுப்பா, இவர செக்யூரிட்டி வெள்ளவாயா போயா, கொஞ்சம் தயவு செஞ்சு கருணை காட்டு, வா கூட்டு போவா, கூட்டு போயா, போ போ போ, 4 லட்சம் ரூபாய் தான் உள்ளவா, போயா போயா. கனவு காசு இல்லாம கரியா போச்சமா, கரியா போச்சமா. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க டான்ஸ் ஆன வீடியோ நான் பார்த்தேன், என்னமா ஆடுறீங்க நீங்க? நானே ஆடி போயிட்டேன், ஜட்ஜஸ் கூட திட்டினேன் ஏன் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலன்னு. பட் டோன்ட் வரி, இந்த டான்ஸோட ஹெட் நான் தான், இந்த ஷோவில் மறுபடியும் உங்களை ஆட வைக்கிறேன். பட் ஒன் சிம்பிள் திங், நீங்கள் எதுக்குமே தயாராக இருக்கணும், விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு கம் டு மை ஹோம் வென் எவர் ஐ வாண்ட். உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, முதல்ல யோசிங்க.
இருவரையும் கடத்திய மர்ம நபர் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டார். அசிஸ்டன்ட் கமிஷனர் துரைசிந்தில் அவரது கஸ்டடியில் விசாரணை நடந்து வருகிறது. செஞ்ச தப்புகளாம் தண்டனை வாங்கி தரணும். நீ என்ன, இந்தியனா இல்லை அந்நியனா? அவங்க யார் உனக்கு சொந்தக்காரங்களா? என்ன துடிக்கிற? சொந்தமாக தான் தான் துடிக்கணுமா சார். நான் மார்ச்சரில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சுனுங்கிறதுனால அங்கே நிறைய பேர் புலம்புறத பார்த்துக்கிறேன். அங்கே தான் கையலுக்கும் அந்த டான்ஸர் பொண்ணுக்கும் அந்த கொடுமையை நான் கேட்டேன். அவங்களுக்கு எதா பண்ணுன்னு தோணுச்சு. அதான் வீட்டில் கேமரா செட் பண்ணி வச்சு அவங்க பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணா. நான் தான் முடிஞ்சு தர மாட்டேன்னு சொன்னேன். 4 லட்சம் ரூபாய் கேட்டேன், எனக்கு பணம் தான்டா முக்கியம், நீ என்னடா கேட்குற? எல்லாம் ஒரு ஆள் என்ன கடத்திக்கிறியா? நான் தான்டா அவளை பெட்டுக்கு கூப்பிட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? டாக்டர் அவனோட கனவு, டான்ஸர் அவனோட லட்சியம், இந்த ரெண்டு பொண்ணுங்க இன்னைக்கு செத்து மண்ணோட மண்ணாக போயிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து செத்துது அவங்க கனவு தான். ஒருத்தவங்க கொல்றது மட்டும் பாவம் இல்லை சார், ஒருத்தவங்க கனவை சதிக்கிறதும் பாவம் தான். எந்த தகுதியுமே இல்லாமல் ரெண்டு பொண்ணுங்களோட கனவை சிதைச்சுக்கிறானுங்க. அதனால் அதுங்க ரெண்டும் தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. நீங்களே சொல்லுங்கள் சார், ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணுன்னா அதுக்கு பணம் தான் தடையா? இல்லை ஒரு பொண்ணு டேலண்ட்டை காட்டினோன்னா அதுக்கு பெட்ரூம் தான் தேவையா? என்ன பண்ணலாம் சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க சார். சமூக வலைதளங்களில் பரவி வந்த இந்த வீடியோ காட்சியினால் பெண்களின் வன்கொடுமைக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். ஹலோ அண்ணா. ஆமா, எப்பவும் போல வேலை கிடைக்கல. இப்போ என்ன, உங்கள் அப்பாவுக்கு வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கேட்குறாங்கம்மா. அதே ஏன் என்கிட்ட சொல்கிற? போன வை நான் ஒரு டீ ஒரு போட்டுருவேன். என்கிட்ட எல்லா திறமையும் இருந்தும் இந்த மேனேஜர் நாயி வேறு ஒருத்தன் காசாக வாங்கிட்டு வேலையை போட்டு கொடுத்துட்டேன். இவனுங்களாம் கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலைன்னு பெருசாக பேசுகிறானு. ஆனால் அந்த கவர்மெண்ட் வேலையை காசு கொடுத்தா தான் கிடைக்குன்னு அவனுக்கு தெரியல. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் 3 லட்சம் 4 லட்சம் காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும்னா நாங்களாம் எங்கே போவோம்? நல்லா செத்து தான் போகணும். அந்த மேனேஜர் வீடு எங்குது?